felicidades, Maracá. Actually, I directed this movie 100% love in Telugu. It's very big film. So I wanted to remake the film here. I'm introducing my friend Chandramouli garu as director for this film. And thank you, Prakash, thanks for this film. Thank you very much. She's being introduced here in Tamil with this movie. And all the best of the team. Thanks to everyone. Thank you very much. Thank you, sir. Atthadakka Yekunar, Chandramouli garu. Sukumar sir, who gave me this opportunity as a director, and let me thank GV sir for accepting this film to start with, and we are very glad and happy that we are introducing Shalini Pandey in Tamil. We are proud to say that she is such a brilliant actress. Nama tharmayana oru nadiga vandu Tamil introduce panradhukku naanga perum kodrom. Indha padam love pannavangalukku, லவ் பண்ண போகிறவங்களுக்கு, லவ் பண்ணுற பண்ணி முடித்தவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு படம் இது. ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு டோட்டலி முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி வந்தது கிடையாது. ஹோல் ஃபேமிலி வில் என்ஜாய் திஸ் மூவி. தேங்க்யூ. நன்றி. அடுத்த திருமதி ஜெயச்சந்திரா மேடம் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் தீபாவளி கிட்ட வந்துட்டுருக்கு, அந்த சந்தோஷம் ப்ளஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் என்னை கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த சுகுமார் அவர்களுக்கும் குரு ராமகிருஷ்ணா அவர்களுக்கும் நான் சிஎம்னு செல்லமாக கூப்பிடுவேன் சந்திரமௌலி அவர்களுக்கும் என்னை மனமார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தம்பி ஜிவி பிரகாஷ் அவர்கள் அவருடைய படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். தனக்குமே ஒரு சில பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து கதைகளை தேர்ந்தெடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு. ரியலி ஐ கங்க்ராச்சுலேட்டிங் அண்ட் ஷாலினி ஷி இஸ் கம் ஹியர். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் இந்த காம்பினேஷனில் ஒர்க் பண்ண நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல் இன்னிங்ஸ் எல்லாரும் பார்த்துட்டீங்க. வெள்ளிக்கிழமை வருடம் இறக்கி மாதிரி கொண்டதுக்காக நான் சொல்லத்தான் நினைக்கிறேன். அது போன்றது ரெண்டாவது அக்னி நட்சத்திரம் பாலச்சந்திர சார் புது புது வார்த்தைகள் அது போன்றது. மூன்றாவது அஜித் அண்ட் விஜய் சில படங்கள். இனி நான்காவது நம்ம ஜிவி பிரகாஷ் காம்பினேஷன். எனக்கு இப்படியே இருந்துடணும் அப்படிங்கிறதாவது என்னுடைய செல்ஸ் எனர்ஜி எல்லாமே இப்போ மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்து என்னை ஊக்குவிக்கிற எல்லாருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நிக்கில் முருகன் அவரை ரொம்ப வெறுப்பாக டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தார். ஐ திங்க் ஷார்ட்லி ஹி வில் டைரக்ட் எ ஃபிலிம். அப்படி பாருங்க, இப்படி பேக் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு உள்ளே இருந்து அந்த வகையில் வருது. ஆமாம். அண்ட் சூப்பர் மியூசிக் டைரக்டர் பிரசாத் அவர்கள் இங்கே இருக்காரு. அவருடைய படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். அவர் போடுற அந்த பீட்ஸ்க்கு மறுபடியும் நான் எடுத்து டான்ஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு வருது. நாட் ஓன்லி ஹீஸ் இல்லன் பிரகாஷ் ஆல்சோ. அதனால் அவங்க எல்லாரையும் இன்னைக்கு இங்கே பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அவருக்கு இந்த ரெட்டு ரொம்ப சூட் ஆயிருக்குங்க. ஆமாம், நீங்கள் அடிக்கடி ரெட்லேயே நிறைய போடுங்க. இட்ஸ் கிரேட். அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த கேமரா யூனிட், கேமராமேன் அண்ட் எடிட்டர். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா, ஒரு காலத்தில் இந்த ஏபி ஸ்டுடியோவில் அஞ்சு ரூபாங்க, அஞ்சு ஹீரோங்க, அஞ்சு கேட்டவங்க, ஒரு நாள் விஜயகாரி, ஒரு நாள் மாராணி, ஒரு நாள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த மாதிரி திருப்பி இந்த ஸ்டுடியோவுக்குள்ள என்ட்ராகி எனக்கு எப்படி ஒரு சந்தர்ப்பத்தை மறக்கணும். இந்த பெரியவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா என்னால் இந்த தீபாவளி மறக்க முடியாதுங்க. உங்கள் எல்லாரையும் மறக்க முடியாதுங்க. இன்றைக்கு திருப்பி உங்கள் எல்லாரும் இன்னைக்கு கடக்கல கலாதான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. என் சார்பிலும் என் மகன் அமிர் சார்பிலும் எல்லாருக்கும் என் நன்றி வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி. அடுத்ததாக முக்கிய விதத்தில் இருக்கும் திரு யுவன் மயில்சாமி அவர்கள்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யுவன் மயில்சுவாமி. இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் தேங்க் ராமகிருஷ்ணன் சார், சந்திரமௌழி சார் கிட்ட இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. சந்திரமௌழி சார், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மீ அண்ட் திஸ் கேரக்டர். இந்த படத்தில் வந்து நான் செகண்ட் லீட் பண்ணுறேன் அண்ட் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வணக்கம். இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நன்றி. இப்படத்திற்கு 4 பேர் டயலாக் எழுதியிருக்காங்க. ஆண்டனி பாக்யராஜ், சவரி முத்து, அரவிந்தன், ரமேஷ் சேஷன். மன்னிச்சுக்கோங்க ரைட்டர் சார், அரவிந்த் சார் அவரை பற்றி நான் இப்போ ஒரு முதல் படம் நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவரை விட்டு போச்சு, அதனால அவர் தப்பாக நினைக்கிறேன் நாளைக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டயலாக் கம்மி பண்ணுங்க, சினிமா மேல 100% லவ் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பண்ற படம் தான் இந்த 100%. இது வெற்றி அடைய நீங்களும் ப்ரே பண்ணுங்க, நானும் ப்ரே பண்ணுகிறேன். நன்றி. வணக்கம். சவரி முத்து, ஆண்டனி பாக்யராஜ். ஜி சார் தான் தேங்க் பண்ணோம். டார்லிங்லேருந்து ஒர்க் பண்ணதுலேருந்து அண்ணன் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துட்ருக்காங்க, ஸோ அவருக்கு நன்றி. அப்புறம் சந்திரமௌழி சார் இந்த படத்துக்கு டைலாக் எழுதக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தாரு. என்னோடய கோரைக்கர் பாக்யராஜ், ஸோ அவரோட நானும் சேர்ந்து தான் இந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்கோம். இந்த என்டர்டெயின்க்கு நாங்கள் தேங்க் பண்ணுறோம். சுகுமார் சார், அவங்களை நான் மீட் பண்ணப்போ சின்ன சின்ன இம்ப்ரோவைசேஷன் சொல்லியிருந்தேன், இப்படிலாம் ஒர்க் பண்ண போகிறோம் சார் அப்படின்னு, அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கு விஷ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க, ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். டீமில் இருக்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி எல்லாருக்கும். வணக்கம். ஜிவி, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறாருன்னு நிறைய பேருக்கு தெரியும், அதெல்லாம் டயலாக்கும் இந்த படத்தில் எங்கள் நண்பருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏற்கனவே இண்டஸ்ட்ரிக்குள்ளேருந்து நிறைய சிஎம் வந்திருக்காங்க, இப்போ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சிஎம் வந்திருக்காரு. ஸோ சந்திரமௌழி சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அவர் எங்கள் நம்பி தான், எல்லா சின்ன பசங்க புது டீமு, அவர் நம்பி ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. அப்புறம் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓ, எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்புகிறோம். நன்றி. நன்றி. அடுத்ததாக ஹாசன் குடும்பத்திலிருந்து ஒருவர், சவுண்ட் டிசைன் ஆனந்த் சந்திர ஹாசன். தேங்க்ஸ் நிகில்ஜி. என் பேர் ஆனந்த சந்திரகாசன். நான் சந்திரமௌழி எல்லாம் டிஎஃப் டெக்கில் கிளாஸ்மேட்டு, ரூம்மேட்டு. சந்திரமௌழியை பற்றி நான் சொல்லி அவன் ஆஸ் ஏ ஃப்ரெண்டு, ஆஸ் ஏ ஒரு ஸ்கில்டு டெக்னீஷியன் இன் அவர் இண்டஸ்ட்ரி. டிஎஃப் டெக் முடிச்சுட்டு இங்கே ரீஜினல் ஃபிலிமில் அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் அசோக் ஜி, அதை நிறைய பேரோட ஒர்க் பண்ணார். நேஷ்னல் லெவலில் போய் நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய அந்த ஸ்கில், டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைசிங் வந்து அவரை கொண்டு போயிட்டு ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில் கொண்டு போய் டிபார்ட்மெண்ட்ஸு. ஹாலிவுட்டில் தான், இஸ் லிவிங் இன் நியூயார்க். ஹாலிவுட்டில் வந்து நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லோரையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நானும் அவரும் ஜாக் மோகன் முந்த்ரா அப்படின்ட்டு ஹாலிவுட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் வந்து சவுண்டு, அவர் டிஓபி ஒர்க் பண்ணார். ஐ டிட் சிங் சவுண்ட். இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதாவது ட்ரூலி எக்ஸ்பீரியன்ஸ்டு, அந்த ஏஜ் ஆஸ் வெல் அஸ் மெச்சூரிட்டி ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைசிங், ரீஜினல், நேஷனல், இன்டர்நேஷ்னல் ஸ்கில் உள்ள டெக்னீஷியன் டெஃபினட்டாக நம்ம இந்தியாவில் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம நம்மளுக்குடைய ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் எல்லாம் தெரியும், மைண்டுட்டே தெரியும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் அவருக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் டெக்னிக்கல். இவர் மாதிரி ஒரு டைரக்டர் நம்ம சவுத்துக்கு வந்து, அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகி நமக்கெல்லாம் படம் பண்ணி கொடுக்குறாரு. 100% லவ். ஐ எம் விஷிங் திஸ் ஆஸ் ஏ 100% ஹிட் மூவியாக ஆகணும்ட்டு விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி சார். அடுத்ததாக பாடலாசிரியர் திரு மோகன்ராஜ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏ.பி.ஆர். சந்திரமௌழி சாருக்கும், இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றி. இவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க காரணமாக இருந்த நிக்கிலனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். ஜிவி சார் வந்து ரொம்ப ஞாபகத்தி அதிகம் அவருக்கு. நான் ஏற்கனவே அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை வந்து அந்த பாட்டில் இப்போ சொல்லி காட்டினோடனே, ஆமாம் இல்லை ஞாபகம் அந்த பாட்டு அடுத்ததான் அவர் பாட்டினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு வரிகளையும் அவர் நேசித்தார். இது வரைக்கும் 5 பாட்டு அவர் பாடி போட்டு எழுதி முடிச்சிருக்கேன்.
கண்டிப்பாக ஆடியோ ரிலீஸில் நிறையா பேசணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இருக்கும், வெற்றி பாடல்களாகவும் அமைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.